அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. டெய்லி ஒன் ஹதீஸ் நம்பர் 1625. இறைவனின் இவ்வுலக வேதனை. ஹதீஸின் அறிவிப்பாளர் அப்துல்லாஹின் உமர் ரதியுல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள், அல்லாஹுவின் திருத்தூதர் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இதா அன்ஸலல்லாஹு பிகௌமின் அதாபா, எல்லாமல்ல ரப்பு சுபஹானஹு வ தஆலா ஒரு சமுதாயத்தின் பால் அவனுடைய அதாபை வேதனையை அவன் இறக்கிவிட்டால், அல்லாஹு தஆலா ஒரு சமுதாயத்திற்கு அல்லது ஒரு டீமிற்கு ஒரு கூட்டத்தினர்களுக்கு ஒரு சாராருக்கு அவனுடைய வேதனை அவனுடைய அதாபு ஏதாவது ஒரு நிலையில் நோயாகவோ அல்லது பூமி நிலைநடுக்கத்திற்காகவோ அல்லது மற்றுள்ள ஏதாவது நிலையில் அல்லாஹு தஆலா அவனுடைய ஒரு அதாபை அந்த சமுதாயத்திற்கு அனுப்புகின்ற போது இறக்குகின்ற போது அந்த சமுதாயத்தில் பல மக்களும் இருப்பார்கள். இரவு நேரத்தில் தஹஜ்ஜுத் தொழுகை நடத்துபவர்கள், தான தர்மங்கள் செய்பவர்கள், இப்படி பலதரத்தில் உள்ள மக்களும் இருக்கலாம். அப்படி இருந்தாலும் கூட அஸ்வாபல் அதாபு மங்கான ஃபீஹிம், அவர்கள் அனைவரையுமே அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த அதாபு வந்தடைந்துவிடும், அவர்கள் அனைவருக்கும் இந்த அதாபு உருவாகிவிடும், அவர்களையும் இந்த அதாபில் அல்லாஹு தஆலா உட்படுத்தி விடுவார். அதாவது அவர்கள் நோயுற்றவர்களாக இருந்தால், அந்த சமுதாயம் நோயுற்றவர்களாக ஆகிவிட்டால், இந்த நல்லவர்களும் அதில் சேர்ந்து நோயுற்றவர்களாக ஆகிவிடுகிறார்கள். சுனாமி போலையுள்ள இயற்கை சீற்றத்தில் மாட்டிக்கொண்டவர்கள் அதிலும் நல்லவர்களும் மாட்டிக்கொள்கிறார்கள். அல்லது பூங்கப்பமோ அல்லது மற்றுள்ள ஏதாவது நிலையில் அல்லாஹினுடைய இயற்கை சீற்றங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய நல்லவர்களும் அதில் மாட்டிக்கொண்டு அவர்களும் தங்களுடைய உயிர்களை இழந்து விடுகிறார்கள். பலரும் பல சொத்துக்களையும் அவர்களுடைய பலவிதமான பொருட்களும் சேதாரமாகிவிடுகிறது. இப்படியெல்லாம் அவர்களுக்கும் இறைவனுடைய வேதனை வந்தடைகிறது. பிறகு எப்படி அல்லாஹு தஆலாவிடத்தில் இவர்கள் அனுப்பப்படுகிறார்கள்? இவர்களுக்கு உண்டான நற்கூலிதான் என்ன? சும்மா பொழிசோ அலாழ்மாலிகியும், பிறகு மறுமை நாளில் இவர்கள் எழுப்பப்படுகின்ற போது அவரவர்களுடைய அமல்களின் அடிப்படையில் தான் எழுப்பப்படுகிறது. அப்ப இவங்க நல்ல அமல்களை செய்து வந்தவர்களாக இருந்தால் அதன் அடிப்படையில் இவர்கள் எழுப்பப்படுவார்கள். மிகவும் மகிழ்ச்சியான முறையில் இவர்கள் இறைவனுடைய முன்னிலையில் செல்கிறார்கள். இவர்கள் பிறகு அல்லாஹினுடைய அந்த மாபெரும் திருப்தியுள்ள அந்த சுவன பூஞ்சோலையில் அவர்கள் நுழைவார்கள். கெட்டவர்கள் அவர்கள் கெட்ட நிலையிலேயே அதாவினுடைய அடிப்படையிலேயே அவர்கள் எழுப்பப்பட்டு இறைவனுடைய கோபத்திற்கு ஆளாக்கப்பட்டு அவர்கள் பிறகு நரகத்தில் சென்று விடுகிறார்கள். அப்ப அதாபு என்பது ஒரு சமுதாயத்தில் இறங்குகின்ற போது அதில் இருக்கக்கூடிய நல்ல மக்கள் நம்மை மட்டுமல்ல இறைவனை வணங்குகின்றவர்களுக்கு கூட அவனுடைய இந்த அதாபு வந்தடைகிறதே, அவன் நாம் மட்டுமல்ல அவர்களும் அல்லாஹனுடைய கோபத்திற்கு உள்ளானவர்கள்தான் என்று சிலர் நினைத்துக் கொள்வார்கள் என்றால் அது நிச்சயமாக தவறு. எத்தனையோ நல்ல மக்கள் எல்லாம், எத்தனையோ நல்ல நல்ல சுவாலிகங்கள், விவாதத்துதாரிகள், அவர்கள் இந்த ஒரு காலத்தில் இந்த கொரோனா என்ற இந்த நோயினால் மாட்டிக்கொண்டு அவதிப்படக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். பலரும் உயிரிழந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் இறைவனுடைய மிகப்பெரிய அந்த சவாபை பெற்றவர்களாக இருப்பார்கள். அவர்கள் ஒரு கட்டத்தில் ஷஹீதுடைய அந்தஸ்தை கூட அவர்கள் அடைந்து விடுகிறார்கள். ஆக மொத்தத்தில் அல்லாஹினுடைய அதாபு எல்லோரையும் வந்தடையும். அவர்கள் எழுப்பப்படுவது அவரவருடைய அமல்களின் அடிப்படையில். நாம் அனைவரும் நம்முடைய அமல்களை அதிகப்படுத்திட வேண்டும். இறைவனுடைய திருப்திற்காக நாம் வாழ்ந்திட வேண்டும். தவறுகள் செய்திருந்தால் அந்த தவறுகளிலிருந்து தௌபாவை செய்து நாம் இழ வேண்டும். நம்முடைய தான தர்மங்கள் அதிகப்படுத்திட வேண்டும். சொதக்காக்களும் ஜக்காத்துகளும் கொடுக்காமல் மறுத்திருந்தால் அதையெல்லாம் உரிய நபர்களுக்கு கொடுத்திட வேண்டும். மேலும் கலாவான தொழுகைகள்லாம் இருக்கும் பட்சத்தில் அதையெல்லாம் தொழுகுவதற்கு நாம் முயற்சி செய்திட வேண்டும். இப்படியாக நாம் திருந்தி இறைவனுடைய நெருக்கத்தை பெற வல்லோன் அல்லாஹ் நம்மை எல்லோரையும்
நமக்கு எல்லோருக்கும் அல்லாஹு தௌஃபிக்கு தந்து அறிவுரிவானாக. ஆமீன் யா ரபல் ஆலமீன். புகாரியில் 7108 ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.